Hi friends, welcome to Rani's Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி chicken gravy. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கடாயில வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படினா லைட்டா உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா லைட் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு. வெங்காயத்தை நல்லா லைட் பிரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ 4 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்ல மசிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரக பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவு வத்தல் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 3 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி தூள், 3 டேபிள்ஸ்பூன் அளவு சிக்கன் குழம்பு பொடி. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை வேக விடுங்க. இதை நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனை நல்ல மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணா தான் சிக்கன் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சிரலாம். சிக்கனை வேக வைக்கிறதுக்கு வந்து நான் 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல 20 மினிட்ஸ் இத க்ளோஸ் பண்ணி குக்க பண்ணுங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருச்சு. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டா அந்த கிரேவிக்கு ஒரு ஸ்வீட்னஸ்க்காக தான். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படினா நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணா சிக்கன் கிரேவி நல்ல மணமா இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு லைட்டா மல்லியில ஆட் பண்ணிக்கோங்க. மல்லியில ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, நான்க்கு எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி சிக்கன் ரெசிபிஸ் வந்து நிறைய நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு மேலே கார்டு கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.